ஹலோ கைஸ் வெல்கம் டு TN45 வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர்வான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரியல்மி அப்படின்ற பிராண்டில் வார வாரம் ஒரு மொபைல் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த மொபைல் ஏற்கனவே ரிலீஸ் ஆன மொபைல், பட் இப்போ தான் நம்ம கைக்கு வந்திருக்குது. இது ரிவ்யூ யூனிட்டோ ஃப்ரீயாக வந்ததோ அப்படின்னா நினைக்காதீங்க, வீட்டுக்கு வாங்கின மொபைல் தான். ஸோ இந்த மொபைலை கம்ப்ளீட்டாக அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படி இப்படின்ற கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ வீடியோவாக இருக்க போது. வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 20 ப்ரோ. எஸ் இப்போ கிளியராக தெரியுது. ஆமாம், இந்த நார்சோ 20 ப்ரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்சோன்ற சீரிஸ் எதில் வந்து வந்துச்சுன்னா அந்த ஒன் ப்ளஸ் நார்டுன்னு ஒரு சீரிஸ் விட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் ரியல்மி வந்து நார்சோன் விட்டாங்க. பட் ஒன் ப்ளஸ்க்கு முன்னாடியே ரியல்மி விட்டுட்டாங்க அப்படின்றதுனால இவங்கள பார்த்து அவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. பட் நார்சோ அப்படின்றதுல நிறைய வேரியண்ட் வந்துச்சு. 10 ப்ரோ, 10A, 20A, அந்த மாதிரி இப்போ 30 5G மொபைல் வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த நார்சோ மஞ்சள் கலர் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாத்துலேயுமே வெறும் ரியல்மின்னு இருக்கும். இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரியல்மி நார்சோ நார்சோன் எல்லா சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 4500 mAh பேட்டரியில். அண்ட் ஹீலியோ G95 கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் G95ன்றது ஒரு ஓகேவான ப்ராசஸர்னு சொல்லலாம். ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 90 Hz கொடுத்துருக்காங்க. 90 Hz வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆவரேஜான விஷயம், பிகாஸ் 120 Hz வந்துருச்சு இப்போ. பட் 90 Hz ஒரு ஆவரேஜான விஷயம். அண்ட் 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது குவாட் கேமரா, 4 கேமரா இருக்குது. அதில் ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தனித்தனியாக எல்லாமே ஒரே லென்ஸில் கொடுத்துருக்கலாம், அதுக்கான ஃபீச்சர்ஸ் இப்போ இருக்குது டெக்னாலஜியில். பட் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஒரு தனி லென்ஸு, ஒயிட் ஆங்கிள் 118 டிகிரியில் ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 cm மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி, ஸோ கொஞ்சம் ஷோவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரியல்மியோட ஒரு பாயிண்ட் அது எப்பவுமே. அண்ட் எஸ், கடகடன் பிரிச்சிடலாம். இந்த பேப்பரை பிரிக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சீலை பிரிச்சிடலாம். சூப்பர். ஓப்பன் பண்ணால் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது ஒரு எல்லோ கலர் பாக்ஸில். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். எஸ், ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சூப்பரான டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மியை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல்மி, ஓப்போ, இந்த விவோ, இந்த பிராண்ட்ஸ்லலாம் கம்பேர் பண்ணுறப்ப ரியல்மியில், ஏன்னா இந்த இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் மாறிடும், நிறைய இடத்துல எல்லோயிஷாக மாறிடும். பட் இவங்க ஒரு மாதிரி பிளாக் ஷேடில் கொடுத்துருவாங்க, அதனால் அந்த இவ்வளோ சீக்கிரம் ஆகுது மற்ற பிராண்ட்லனா இது கொஞ்சம் லேட்டாக அந்த எல்லோ கலரில் வரும். அண்ட் எஸ், நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட்செட்டை எடுப்போம், ஹேண்ட்செட்டை பார்ப்போம். ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், 65 வாட்க்கான ஒரு சூப்பர் டாட் சார்ஜர். எஸ், இதுதான் எஸ் 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜர்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான மூவ். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளோ எஃபிஷியண்ட்டான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்கன்றது வந்து ரொம்ப சூப்பரான மூவ். அண்ட் ரியல்மி ஆஸ் யூஷுவல் ஒரு குவாலிட்டியான டேட்டா கேபிள், சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இவங்களோட குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது சீரியஸாக. ஒன் ப்ளஸை கம்பேர் பண்ணாலுமே சரி, ரியல்மியோட அந்த டேட்டா கேபிளோட குவாலிட்டியை வந்து அடிச்சிக்க முடியாது. அண்ட் கடைசியாக ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாத்தையுமே ஓரம் தள்ளிட்டு ஹேண்ட்செட்டுக்கு போயிடலாம். எஸ், ஹேண்ட்செட் நம்ம கையில் இருக்குது. இது ஒரு சூப்பர்வான ஒரு ஹேண்ட்செட்னு சொல்லலாம், பிகாஸ் நிறைய ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதும் கிடையாது, ஒரு காம்பேக்டான ஒரு ஹேண்ட்செட். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 191 கிராம்ஸ் தான். இது கொஞ்சம் ஆவரேஜான ஒரு வெயிட் தான். ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.990 ஹெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா 0.934. அண்ட் இதையும் பிரிச்சிடலாம். இந்த பிரிக்கிறது எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான மொமெண்ட்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பின்னாடி வந்து வி ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரியல்மி அவங்களோட ஸ்டார்டிங் ரியல்மி 1லேருந்து சரி இப்போ வரைக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து தான் அவங்க பேக் வந்து, அதுவும் கொஞ்சம் கிளாஸியாக வேறு கொடுப்பாங்களா, ஆனால் கிளாஸ் கிடையாது, எல்லாமே பிளாஸ்டிக் தான். அந்த கிளாஸ் மாதிரி ஒரு ஃபீல், ஆனால் கிளாஸ் கிடையாது. அந்த வேலையை ரியல்மி கரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு குவாட் கேமரா பேக் சைடில், அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா.
ஸோ இதை நான் ஆன் பண்ணிவிட்டு பூட்டப் பண்ணிடுறேன், பூட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இதோட ஓவர்வியூ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் இது வால்யூம் பட்டன் இருக்குது, அண்ட் சிம் எஜெக்டர் ட்ரே இருக்குது, அண்ட் கீழே வந்து ஒரு மைக்கு, ஒரு ஸ்பீக்கரு, சி டைப்க்கான போர்ட்டு, ஹெட்ஃபோன் போட்டிருக்குது. நிறைய மொபைல் ஹெட்ஃபோன் போட்டு இப்போ வரதில்லைன்னு கம்ப்ளைண்ட் வருது, இதில் ஹெட்ஃபோன் போட்டிருக்குது. அண்ட் சைடில் ஒரு பவர் பட்டன், ஆனால் இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இதுலேயே. ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கட்டும், இல்லை ரியர் ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் டக்குன்னு நம்ம எப்படியும் பவர் பட்டன் ஆன் பண்ண போகிறோம், அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணுறது அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ட் ஆகுதுன்றது ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். எனக்கு அது ஒரு நல்ல பாயிண்ட், ஃபஸ்ட் எடுத்தோடனே நல்ல பாயிண்ட் அப்படின்னா எனக்கு இந்த மொபைலில் இந்த சைட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ ஒரு சூப்பராக 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஆமலெட் கிடையாது, பட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபிலிம் ஒட்டியிருக்காங்க இப்போதைக்கு, பட் சீக்கிரமாக டெம்பர் கிளாஸ்ன்றது எல்லாருமே யூஸ் பண்ணுற அந்த ஒரு யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு ஒட்டி தான் ஆகணும். ஸோ எஸ், நான் மொபைல் பூட் பண்ணியாச்சு, அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. பிரைட்னஸுமே நார்மல் ரெகுலர் யூசேஜுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்துடலாம். அண்ட் அபவுட் ஃபோன், யா ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் எல்லாம் இது வந்து அப்கிரேடபிள் தான், பிகாஸ் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கிடையாது, இது அப்டேட் பண்ணுற ஒரு ஒஎஸ் தான், ரியல்மியோட கலர் ஒஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட வேரியன்ட் நான் சொல்லலை, இது 6GB ரேம், 64GB இன்டர்னல், 128 தான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு, ஆனால் 128ன்றது கிடைக்கல. நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த மாடல் வந்து 64GB தான் கிடச்சிருக்கு. அண்ட் 64GB இவங்க வந்து 51.1GB வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான் இது. அண்ட் தேவையில்லாத ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வேறு அதுலேயும் இன்ஸ்டால் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. ரெஃப்ரெஷிங் ரேட் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. 90Hz கம்பேரிட்டிவ்லி 120Hz கூட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் 60Hz மொபைல் இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் வச்சுருக்காங்க, அந்த மொபைல் கம்பேர் பண்ணுறப்ப இந்த 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரியல்மி யூசர்ஸ்க்கு தெரிஞ்ச அதே யூஐ தான், நம்ம ஆல்ரெடி ரியல்மி மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி ஏற்கனவே போட்டிருக்கோம். அண்ட் இதோட கேமரா பற்றி சொல்லணும்னா, எஸ் கேமரா வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இங்கே இந்த சைடில் எங்கேயாவது அட்டாச் பண்ணுறேன். இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்டோட ஓப்பனிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, மற்ற இன்டிஸ்பிளே வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. நான் ரியல்மி 7 ப்ரோ வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு சில டைம் வந்து லேக் ஆகும், பிகாஸ் நம்ம கை அந்த ஒரு மாதிரி ஈரமாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலோ ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும். பட் இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான். நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு பவர் பட்டன் எப்படியும் ப்ரெஸ் பண்ணி ஆகும்ல, அந்த ப்ரெஸ் பண்ணுற டைம்லேயே அது ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம், எனக்கு சைட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மொபைலில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிலில் நிற்கிறப்ப கூட உங்களுக்கு சூப்பரான டிஸ்பிளே தான், அந்த பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் ஒரு கார்பன் ஃபைபர் கூலிங் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் ஃபைபர் கூலிங் சிஸ்டம் நீங்கள் ஒரு கேமிங் பிசி இல்லை ஒரு ஏதாவது பெரிய பெரிய யூனிட்ஸில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மொபைல் ஃபோனில் கார்பன் ஃபைபர் கூலிங் சிஸ்டம்ன்றது, பிகாஸ் இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்றதுனால, ஒரு பட்ஜெட் லெவல் கேமிங் ஃபோன் அப்படின்னு அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கார்பன் ஃபைபர் கூலிங் சிஸ்டம் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு நமக்கு வீடியோன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வீடியோ கேமரா வைஸ் பார்த்தோன்னா 4K 30 frames வரைக்கும் எடுத்துக்கலாம், அண்ட் 1080p பார்த்தீங்கன்னா 30 frames வரைக்கும் எடுத்துக்கலாம், அண்ட் 720p 60 frames வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1080p 60 frames கொடுத்துருக்கலாம், பட் ஏன் கொடுக்கல அப்படின்றது தெரில. அண்ட் இந்த 1080p அண்ட் 4K பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிளில் 1080p எடுக்கலைன்னா ஒரு மாதிரி ரொம்ப மங்களாக தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து லைட்டாக இடிக்குது. அண்ட் பேட்டரி வைஸ் பார்த்தோம்னா 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4500mAh இந்த பட்ஜெட் ரேஞ்சில் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு டீசெண்டான பேட்டரின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நிறைய பிராண்ட்ஸில் 5000-6000mAh பேட்டரி கொடுக்குறாங்க, பட் 4500mAh ஒரு சாலிடாக ஒரு 1 day யூஸுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65W சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ சார்ஜிங் டைம் வந்து மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையுமே குறைச்சிட்டாங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டைமில் சார்ஜ் ஏதோ அது நல்லது தான், நம்ம ஃபோனை நிறைய நேரம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. இது வந்து அப் டு 30-35 minutes 0-100 சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஓக் சார்ஜர், ஃப்ளாஷ் சார்ஜர் இப்படி கம்பேர் பண்ணுறப்ப இந்த சூப்பர் டாட் சார்ஜர்ன்றது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு நான் யூஸ் பண்ணுற மொபைல் இதுவுமே சூப்பர் டாட் சார்ஜர் தான். ஸோ
அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த மொபைல் செக்ஷனில் எனக்கு இந்த சூப்பர் டாட் அப்படின்னு கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி வரலாம். பில்ட் குவாலிட்டி பற்றி வந்தீங்கன்னா பின்னாடி நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, பட் கொஞ்சம் கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மிரரைஸ்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா வந்து இங்கேயுமே கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பம்ப் ஆகி தான் வந்திருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் டிபியூ கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சேஃபஸ்டான கேமரா சைடுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இன்டிஸ்பிளே பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாப்அப் கேமராலாம் வரும்ல, அதுக்கு இந்த இன்டிஸ்பிளே கேமரான்றது வந்து எவ்வளோ பரவாயில்ல. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் 16MP சோனி லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரண்ட் மோடில் நைட் கேமரா கொடுத்து இவ்வளோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். பிகாஸ் இந்த நைட் மோடுன்றது இப்போ முன்னாடிலாம் வந்து நைட் மோட்லாம் ரேராக ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு பேர் தான் அந்த நைட் மோட்டில் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இப்போல்லாம் அந்த ஸ்டாரை எடுத்துகிட்டு நிலாவை எடுத்துகிட்டுலாம் ஃபோட்டோ போடுற ஆளுங்க நிறைய பேர் சோஷியல் மீடியாஸில். ஸோ அந்த நைட் கேமரான்றது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஸ்லோமோ கேமரா அண்ட் டைம் லேப்ஸ் இது எல்லாமே ஒரு சூப்பரான ஃப்ரேம்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,999, தட் இஸ் 13,000 ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். அண்ட் எஸ் இந்த ரியல்மி நார்சோ 20 ப்ரோ இந்த மொபைலை வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சப்போஸ் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டு வெப்சைட்லையும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் கீழே பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.